Friends, let us talk about corruption and black money. India has seen prime ministers who said, out of every rupee, only 15 paisa reaches to poor. India has seen arrogant cabinet ministers who say, zero loss to a scam worth lakhs of rupees. Some people say corruption as a way of life. This would be acceptable to them, but not to me. Nanbargale, nam oozhal matrum karuppu panathai pathiyum pesuvom. Indha naattil oru pradhamar sonnar, naan oru roobai anuppinal 15 naya paisa dhaan ezhai makkalidam vandhu seirgirathu endru. இந்த நாடு ஒரு அகம்பாவம் மிக்க அமைச்சரை பார்த்தது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை ஜீரோ லாஸ், எந்த இழப்பும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொன்ன அகம்பாவமான கேபினட் மந்திரியை பார்த்தோம் நாம். அவர்களுக்கு வேண்டுமானால் ஊழல் வாழ்க்கையின் முறையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மோடி அதை அனுமதிக்க முடியாது. The NDA government has taken historic steps against corruption. Fake companies have been shut. Fake beneficiaries removed. The corrupt now have to answer for their misdeeds. The famous recounting minister who took pride in treating people badly, insulting a middle class, he has to now apply for a family pack for bail, just like his party's first family. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். போலி கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது, போலி பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு மறு எண்ணிக்கை ரீகவுண்டிங் மினிஸ்டர், அவர் நடுத்தர வர்க்கத்தினரை மிகவும் மோசமாக பேசினார். நடுத்தர வர்க்கத்தினரை காயப்படுத்தி பேசியவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே குடும்பத்திற்காக பெயிலுக்கு குடும்ப சலுகை வேண்டி நிற்கிறார். எப்படி அவருடைய கட்சியின் முதல் குடும்பம் எப்படி பெயிலுக்காக நிற்கிறதோ அப்படி இவர் நின்று கொண்டிருக்கிறார். Friends, while we have come down heavily on corruption, we are at the same time rewarding the honest taxpayers. During the budget, exactly a month ago, it was announced that those earning up to rupees 5 lakhs would not pay income tax. Did those who ruled India for such long years think about the middle class or to give them tax relief? நாம் எப்படி ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோமோ அதுபோல நேர்மையான வரி செலுத்துபவர்களையும் நாம் கவனத்திலே கொண்டிருக்கிறோம். கடந்த பட்ஜெட்டிலே 5 லட்சம் ரூபாய் வரை நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறோம். நண்பர்களே, இதற்கு முன்னால் ஆட்சியிலே இருந்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினரை பற்றி இது போல அவர்களுக்கு வரி விலக்கு தர வேண்டும் என்று சிந்தித்ததுண்டா? Friends, for many years, the Congress promoted an economic culture that benefited only the friends and family members of big dynasties. The common man had no incentive for ability to economically prosper. If there was someone who spoke out against the economic culture of the Congress, it was the son of Tamil Nadu, C. Rajagopalachari. Today, we are fulfilling the dreams of Rajaji by creating an economy that is reform oriented and people friendly. நண்பர்களே, பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய குடும்ப அரசியலை சேர்ந்தவர்களுக்கும் அவர் நண்பர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் விதத்திலே ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே சாதாரண பொதுமக்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அளிக்கவில்லை. யாராவது ஒருவர் முதல் முதலாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பொருளாதார
கல்ச்சருக்கு கலாச்சாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் என்று சொன்னால் அது திரு சி ராஜகோபாலாச்சாரி, தமிழகத்தை சார்ந்தவர். இன்றைய தினம் திரு ராஜாஜி அவர்களுடைய பொருளாதார கனவினை நிறைவேற்றும் வண்ணம் நாம் சீர்திருத்தமும் மக்களுக்கு ஆதரவான பொருளாதார முறையினை கொண்டு வருவதிலும் முனைப்பாக இருக்கிறோம். India's ranking of ease of doing business has come rising 65 places. We are now placed 77th while we were placed 142 four years ago. Central government announced a series of benefits for the MSME sector last year. Now it is possible to get a loan up to rupees 1 crore in 59 minutes. This is faster than the time you will take to reach Chennai.